ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அனிசாஸ் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய ஒரு நாள் இஃப்தார் ரெசிபீஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப சிம்பிளான மெனு தான். வாங்க, இது இப்போ என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது கடல்பாசி காய்ச்சறதுக்காக ஒரு 10 கிராம் அளவுக்கு கடல்பாசி நல்லா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக சுடுத்தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் ஊறி வந்துடும். அதுக்காக இப்போ நான் அந்த கடல்பாசிலே நம்ம வந்து இந்த ஜெல்லி மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி கடல்பாசி செய்ய போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜெல்லி பேக்கெட் தான் எடுத்துருக்குறேன். அந்த பவுட்ரை நம்ம வந்து அந்த பேக்கெட்டில் உள்ள மாதிரியே சரியான அளவில் சீனி, அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஜெல்லி ரெடிமேட் மிக்ஸ் பேக்கெட்லாம் நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பேக்கெட் தான் இது. நான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிறது கருப்பு கலர் எடுத்துருக்குறேன். அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த சீனியும் நல்லா கரைஞ்சி வரணும். ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து அதை அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு கொதி வந்தால் போதும், அது நல்லா கரைஞ்சி வந்துடும். இதோ இந்த அளவுக்கு வந்ததுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த மோல்டில் ஊற்ற போகிறோமோ அதில் இந்த மாதிரி கொஞ்சம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா இதை இப்போ வந்து ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஆற விட்டால் போதும், அது நல்லா செட் ஆகி வந்துடும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட தேவையில்லை. இதோ இந்த மாதிரி ஒரு மணி நேரத்துலேயே நல்லா ஆறி இந்த மாதிரி செட் ஆகிடுச்சு. நம்ம ஃபேனுக்கு கீழே வச்சோன்னாவே போதும், நல்லா அது ஆறி வந்துடும். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு ஹரிசான்டலாகவும் வெர்டிக்கலாகவும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அந்த ஜெல்லி எடுத்துக்கலாம். இது அந்த மாதிரி க்யூப் க்யூபாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம அந்த கடற்பாசியோடு சேர்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடற்பாசி காய்ச்சறதுக்காக ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி காய்ச்சி ஆறுன பால் தான். நீங்கள் பச்சை பால் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மறுபடியும் கொதிக்க தான் வைக்க போகிறோம். அதுலேயே கொஞ்சம் வாசத்துக்காக பன்னீர் சேர்த்துக்கிறேன். ரோஸ் வாட்டர் வேறு எதுவுமே நான் இப்போ ஃப்ளேவருக்கு சேர்க்கலை. இதில் 1.5 லிட்டர் பால்லையே சரியாக ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியுமே சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு கடல்பாசி எடுத்துருக்குறோம். அது இந்த பாலுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணியும் கலந்துக்கலாம். இப்போ அந்த பாலில் இந்த கடப்பாசியும் ஊறின கடப்பாசினையுமே சேர்த்துட்டு நல்லா இப்போ நம்ம அந்த கடப்பாசி கரைகிற வரைக்கும் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். கடப்பாசி நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். இதில் சீனி சேர்க்குறது நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பிலோ சேர்த்துக்கலாம். இப்போது கடப்பாசி சீனி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போல் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜெல்லியோடையே நம்ம இதை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கடப்பாசி இந்த ஜெல்லியோடே ஊற்றும்போது அதை நல்லா ஆறி நல்லா நமக்கு கடப்பாசி திக்காகி வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ இருக்கட்டும். அடுத்தது இது இப்போ எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அதில் ஒரு சிக்கன் சீஸ் ரோல் செஞ்சு ரொம்ப சொதப்புனது போட்டிருந்தேன். அதிலே நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நல்லாவும் வந்துடுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவும் போட்டிருந்தேன். அந்த ரோல் தான் இப்போது எப்படி சரி பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் இப்போது அந்த KFC சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு ஒரு ரெடிமேட் பவுடர் இருக்கும், அதுதான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் இல்லை, நீங்கள் வந்து இந்த மாதிரி சிக்கன் வந்து இந்த ரோல் ஏதாவது இந்த மாதிரி கரைகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளெயின் மைதா கூட போதும். என்கிட்ட வந்து இந்த பவுடர் இருந்துச்சு. இந்த பவுடர் போட்டு பசங்களுக்கு வந்து நம்ம சிக்கன் பொறிச்சு கொடுத்தா அவங்களுக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை. அதனால் நான் சும்மா தான் வச்சுருந்தேன். ஏன்னா அவங்க வந்து இந்த நம்ம மசாலாலாம் போட்டு இந்த ரெட் கலரில் சிக்கன் கொடுத்தா தான் பிடிக்குது. சரி, இதை வந்து நம்ம அதுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாக அந்த பவுடர் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸும் எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு முட்டையும் எடுத்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். தேவைப்பட்டால் மறுபடியும் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று தான் இப்போ எடுத்து இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம லாஸ்ட் டைம் செஞ்சு வச்சுருந்தேன் அந்த ரோலும் ஃப்ரீசரில் வச்சுருந்து அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ வந்து அந்த ரோலை முதல்ல அந்த பவுடரில் நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ரோல் இது மாதிரி செஞ்சு கட்லெட் செஞ்சு இந்த மாதிரி கரையுதுன்னா இந்த மாதிரி மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு கோட்டிங் கொடுத்தா சரியாக வரும். ப்ளெயின் மைதாவில் கூட நீங்கள் இந்த மாதிரி பிரட்டிட்டு மறுபடியும் முட்டையில் ஒரு தடவை டிப் பண்ணிக்கலாம். முட்டையில் போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி பிரட்டி விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மறுபடியும் ஒரு தடவை பிரெட் க்ரம்ஸில் போட்டு பிரட்டிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் கூட்டாகிற மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா சூடாக எண்ணெய் ஆனதுக்கு பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம போட்டோன்னா உடனே தீஞ்சு போயிடும். லாஸ்ட் டைம் கரைஞ்சதுனால நான் போட்டுட்டு திருப்பவே இல்லை. நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பிறகு தான் அந்த மாதிரி திருப்பி விட்டேன். இன்னொரு பக்கம் கரைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலையே, பட் கரையவே இல்லை. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. போன தடவை செஞ்சது ரொம்ப அப்படியே கரைஞ்சதும் இல்லாமல் நிறையா எண்ணெய் அப்படியே குடித்த மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை பாருங்கள் எவ்வளோ நல்லா மேலே மொறு மொறுன்னு ட்ரையாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சூப்பராக நம்மளோட இப்போது சிக்கன் சீஸ் ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே செஞ்சாச்சுன்னு ஒரு சந்தோஷம். ஏதோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் உங்களுக்கு அது எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல கிறிஸ்பாக இருந்துச்சு. இப்போ நம்ம ரோல் ரெடி பண்ணியாச்சு. நம்ம செட் பண்ண வச்சுருந்த அந்த கடப்பாசியுமே இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ நல்லா செட் ஆனதுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக எப்போவுமே ப்ளெயினாக கடப்பாசி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சோன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஏதாவது ஒரு நம்ம விருந்துக்கு இந்த மாதிரி செய்யும்போது ப்ளெயினாக வைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப மெனக்கிடுற வேலையாகவும் இருக்காது. பாருங்கள் நான் வந்து பிளாக் கலருக்கும் இந்த ஒயிட்க்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நல்லா ஒரு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃபைனலாக இந்த சமோசா சீட் இருந்ததுனால டக்குன்னு ஒரு சமோசாவும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குயிக்காக ஒரு சமோசா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி, அப்புறம் இருக்க உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கேரட் ரெண்டு கலரில் குடமிளகா இருந்துச்சு, அதையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு லேசாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதங்கினதுக்கு பிறகு நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கு பிறகு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். கேரட், குடமிளகா, நீங்கள் இது கூடவே உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். கொஞ்சமாக சிக்கன் வேக வச்சது இருந்துச்சு, அதையும் சேர்த்துட்டேன். அது கூடவே நம்ம இப்போ ரோல் பொரிக்கிறதுக்காக முட்டை கலக்கியிருந்தோம் பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதையும் ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டஃபிங் கூடவே ஊற்றி நல்லா எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்குறேன், கூடவே கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்குறேன். இருந்தால் இதெல்லாம் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டால் அவ்வளோதான் நம்ம ஸ்டஃபிங் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம சமோசா சீட் எடுத்துக்கலாம். நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு மடிக்கிறதுக்கு இது மடிச்சுட்டு கடைசியாக இது கூடவே வந்து கொஞ்சமாக மைதா பேஸ்ட்டு தடவிட்டு ஒட்டுவாங்க. நம்ம இன்றைக்கி அந்த மைதா பேஸ்ட்லாம் எதுவும் தடவி ஒட்ட போகிறதில்லை. சும்மா நம்ம இப்போ நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு நீங்கள் ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாவே அது வந்து நமக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வராது. முதல்ல இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வச்சுட்டு நம்ம உள்ளாக்க வந்து ஸ்டஃபிங்லாம் வச்சிடலாம். வச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை மேலே இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ஓரத்தை நம்ம அந்த கோன் மாதிரி உள்ள ஷேப்லேயே உள்ளாக்க நம்ம வந்து சொருகி விட்டுட்டால் போதும், அது வெளியே வராது. நம்ம நானே முதல்ல போடும்போது பிரிஞ்சிருமோன்னு நினச்சி தான் போட்டேன், பட் வெளியே வரல. அந்த தைரியத்தில் தான் சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு வந்து இதுக்குன்னு நீங்கள் மைதா கரைச்சிலாம் நீங்கள் வந்து தடவை தேவையில்லை. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நம்மளோட இப்போது சமோசாவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்த அந்த ரோல் வந்து எப்படி பண்ணுங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோவில் செஞ்சு போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையுமே பாருங்கள். ஃபைனலாக நம்ம லெமன் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தது, அதையுமே ஊற்றியாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு இஃப்தார்க்கு. கடற்பாசி இருக்குது, கூடவே ஜூஸ், அதுக்கப்புறம் சிக்கன் ரோல் இருக்குது, சமோசா இருக்குது, அதுக்கப்புறம் எப்போவும் போல் ஆஸ் யூஷுவல் கீரை இருக்குது. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், கீரை வீடியோலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்குறோம். கூடவே ஒரு இனிப்பு கஞ்சி எப்போவும் சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஜவ்வரிசி கஞ்சி தான் என்றைக்குமே செஞ்சது.
அவ்வளோதான் இன்றைக்கி எங்களோட இஃப்தார் இப்படி தான் போணுச்சு அல்ஹம்துலில்லா. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்கணும்னா அனிசாஸ் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.